ஒரு குழந்தை இறந்தது போதாதா? பல உயிர்களை பலி கொடுத்தால்தான் தீர்வு ஏற்படுமா என பல ஆண்டுகளாக வீடுகளின்றி திக் திக் நிமிடங்களில் தவிக்கும் மலைவாழ் மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே கடந்த 19 ஆண்டுகளுக்கு முன் இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் அரசு வழங்கிய வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேன்கனி கோட்டையை அடுத்த அஞ்சட்டி, கேரட்டி, பெட்ட முகிலாளம், ஐவளகிரி, தளி உள்ளிட்ட கிராமங்கள் மலைகளாலும் வனப்பகுதிகளாலும் சூழப்பட்டுள்ள அழகிய கிராமங்களாகும். இங்கு வசிக்கும் மலைவாழ் மக்கள் வனப்பகுதியில் கிடைக்கும் தேன் மற்றும் விறகுகளை சேகரித்து விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்வை நகர்த்தி வருகின்றனர். அடிப்படை வசதிகளுக்காக இயங்கும் இப்பகுதி மக்களுக்கு மருத்துவம், மின்விளக்கு, சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றளவும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது. பேர் சிவசேங்கர். வரும் சார், 27 வீடு இருக்குது. எல்லாம் வீடெல்லாம் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ வீடு வசதி தான் வேணும். வீடு வந்து கட்டி கொடுக்கணும் தெய்வீட்டு நம்மளுக்கு. வீடு இப்போ அர்ஜென்ட், நம்மளுக்கு வீடு வேணும். இப்போ மழை வந்தால் வெளியெல்லாம் படுக்க முடியாது, எல்லாம் இப்போ உள்ளே படுக்கிறாங்க. ஒரு குழந்தை கூட இருந்துருச்சு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மழை காலத்தில் இப்போ வேணுமா வெளியே படுத்துக்கணுங்க. மழை காலத்தில் வந்து வெளியே படுக்க முடியாது, ஃபுல்லு மழை வந்துடுது. அப்புறம் மழை உள்ளே தான் படுக்கணும். உள்ள நைட்டில் எப்போ உள்ளதாக பகல் உள்ளதா தெரியாது நம்மளுக்கு. எப்போ உள்ளதான் தெரியாது. போய் படுக்கிறவங்க உள்ளதாக சாக வேண்டியதான். இன்னும் ஒரு நிலமே இல்லை நம்மளுக்கு. நம்மளுக்கு நிலமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறோங்க. ஏதோ தெய்விட்டு பெரிய ஆளுங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மேலும் அரசின் சலுகைகளை முழுமையாக பெற முடியாமல் அந்த கிராம மக்கள் தத்தளித்து வருகின்றனர். ஓசூரில் இருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஞ்சட்டி தாலுகாவிற்குட்பட்ட மல்லஹள்ளி என்ற மலை கிராமத்தில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு கடந்த 2003-2004 ஆண்டு அரசு சார்பில் இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 27 கான்கிரீட் வீடுகள் வழங்கப்பட்டன. இந்த வீடுகளை முறையாக பராமரிக்காததால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் 15 வீடுகள் படிப்படியாக சேதமடைந்து இடிந்து விழுந்தன. தற்போது மேற்கூரையின் உள்பக்கம் கான்கிரீட் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியில் தெரிந்தபடி உள்ளன. மேலும் மேற்கூரை எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. இதை தடுக்க வீடுகளில் குடியிருப்போர் மரக்கம்புகளை தடுப்பாக அமைத்து ஆபத்தான நிலையில் குடியிருந்து வருகின்றனர். அதே எங்களுக்கு வீடு இல்லை, சாப்பாட்டுக்கும் இல்லை. நம்ம வீடெல்லாம் உண்டு போய் இப்படியெல்லாம் இருக்குது சார். நீங்கள் வந்து வசதி பண்ணால் தானே நம்மளுக்கு விதி. நீங்களே வர்றீங்க போயிடுறீங்க. நம்மளுக்கு எந்த வசதியும் இல்லை. ஒருத்தர் வீட்டுக்கு கூலி போனால் கூட 100 ரூபா கொடுக்குறது, 50 ரூபாய் கொடுக்குறாங்க பொம்பளைங்கன்னு. வீடே வசதி இல்லை. எல்லாம் உள்ளூர் அப்படி இருக்குது, உள்ளே படுக்க முடியாது. பிற அந்த தரப்பாய் வெளியே போட்டுக்குன்னு மழை வந்துருச்சு, ஊடே உழுந்து போகுது. என்ன வசதி இல்லாத நம்ம இருக்கிறோங்க. நீங்களே அப்படி பண்ணால் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு. குழந்தைங்கெல்லாம் கட்டின சோறு இல்லாத, தண்ணி இல்லாத போய் வர்ற மட்டும் வீட்டில் கட்டினு கிடக்குது. நம்மளுக்கு எதுவும் வசதி இல்லாத வந்து நீங்கள் தான் வசதி பண்ணி கொடுக்கணும். 7-8 வீடு தான் நல்லா இருக்குது. எல்லாம் அங்கே இங்கே போயிடுறாங்க, வீடு உழுதுன்னு எல்லாம் காட்டில் இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுறது நம்ம? எல்லாம் நீங்கள் தான் வசதி பார்த்து வந்து பண்ணி கொடுக்கணும். இடிந்து விழுந்த வீடுகளில் வசித்த குடும்பத்தினர் அப்பகுதியில் குடிசைகள் அமைத்து பல ஆண்டுகளாக மழையிலும் வெயிலிலும் சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களது வாழ்க்கை மலை உயரத்தில் இருந்தாலும் அன்றாடம் வாழும் நிலையோ அகல வாதாளத்தில் உள்ளது. எனவே அரசு வழங்கிய வீடுகளை சீரமைத்து கொடுத்தாலே போதுமானது என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதிய வருவாய் இல்லாததால் வீடுகளை முறையாக பராமரிக்க முடியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரு குழந்தை எங்கள் கண்முன்னே உடல் நசுங்கி உயிரிழந்தது எங்கள் பகுதியில் இன்னும் நீங்கா துயரமாக உள்ளது. 27 ஓடு மொத்தம் இருக்கிறதுங்க. 27 ஓடு எல்லாம் இடிஞ்சு வந்து போச்சு. நாங்கள் வந்து வெளியே எல்லாம் காகிதங்கள் பேப்பருங்கெல்லாம் போட்டுன்னு நாங்கள் வாஸ்தானம் பண்ணுறோங்க. நாம் ஒரு பணம் வந்தாலும் நம்மளுக்கு எடுத்து போய் போடுறதுக்கும் இடம் இல்லை ஆச்சுங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்காரும் நம்மளுக்கு எதுவும் உதவி இல்லை.
உதவி இல்லாதவங்க கூட காட்டுக்கு போனாலும் தேனடைய சேனல் வந்தாலும் கூட அந்த பாரிஷ்கார நம்மளை தடுத்து அடிக்கிறாங்க. ஒரு குருவி பிடிச்சாலும் தடுத்து அடிக்கிறாங்க. ஒரு இப்ப எடுத்துன்னு போனா கூட அந்த குருவி பிடிச்சிங்கன்னா 20,000 30,000 40,000 இப்படி போடுறாங்க. நான் எங்க இருந்து கட்டுறது? கட்ட முடியல. நம்மளுக்கு எந்த உதவி செய்யறதில்ல கவர்மெண்ட்ல. இப்ப டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம ஆசில ஒரு ஓட்டு மட்டும் வராங்க. ஓட்டு வந்த கூட நம்ம ஓட்டுல ஜெயிக்க வைக்கிறோங்க. அந்த அந்த ஆள் கூட வந்து நம்ம என்ன நிலவில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறது இல்ல. பார்த்து கூட அவங்க 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 வராங்க, அவங்க ஆதிக்கு பண்ணிக்கனா போயிடுறாங்க. மறுபடியும் ஓட்டு பின்ன வந்தப்பதான் வராங்க. அண்ணா வரதுக்கு வர்றது இல்லை யாருமே. இப்ப வந்து இங்க 27 வீடு எல்லாம் 27 குடும்பம் இங்க இருக்குது. இருந்தா கூட ஆணை வருது, பூனை வருது, எல்லாமே ஜாதி காட்டு இருந்தா வீட்டுக்கு வருதுங்க. வீட்டுல இருந்து நம்ம வெளியே போறது வேலை ஒட்டு இருந்தா கூட மழை இருந்தா கூட மலையில ஏறிடலாம். மழை இல்லை ரோட்டில் தான் கடக்கணும். ஒரு புள்ள குட்டி ஒரு ஆணை அடிச்சிட்டா ஒரு இது வந்து அடிச்சிட்டா என்ன பண்றதுங்க? எதுக்குதான் எதமானு என்ன எங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோங்க. குடியிருப்பு வீடுகளை சீரமைத்து தரக்கோரி பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் பலன் அளிக்கவில்லை. இடியும் நிலையில் உள்ள வீடுகளில் வசித்து வரும் எங்கள் பகுதியில் மீண்டும் உயிரிழப்பு ஏற்படும் முன் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்கவோ அல்லது முழுவதும் இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எம்நாடு செய்தி தொலைக்காட்சிக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் ரிஸ்வான் பாஷா மற்றும் சிறப்பு செய்தியாளர் மகேந்திரன்.